வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4161 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 4150 மேலே ஓப்பன் ஆனதுனால நல்ல ஒரு சப்போர்ட் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பையிங் சைடில் நிற்கிது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகும். நம்ம அதுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவராக 4150 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4150 பேஸாக வச்சுட்டு பை பண்ணிட்டு ஈவினிங் உள்ள நல்லா அப்சைடில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4150 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா அப்போதைக்கு நம்ம செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 188 கிட்டே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டல்ல டவுன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைட்வேஸில் போயிட்டு மறுபடியும் ஆஃப்டர்நூன்லேயும் டவுன் மார்க்கெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூபடி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கோட ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் வந்து 188 இருக்குது. 188 இருக்கிற 188க்குள்ளே ஜிங்க் இருக்க வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். இன்னும் ஃபர்தர் டவுன் வந்து 186 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக இன்னும் கீழே வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே ரேலி ஆகக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 435.70 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே நல்ல ஒரு அப்ரைசிங்கில் வந்து மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி ஈவினிங் வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பையிங் ட்ரெண்டில் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஈவினிங் வியூலையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா 435 இருக்குது. 435 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி பையிங் ட்ரெண்டில் மேலே தான் இருக்கும். 435 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா இதனுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு டவுன் ட்ரெண்டாக மாறிட்டு செல்லிங் ட்ரெண்டாக மாறிடும் காப்பர். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.